ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நாய்ஸ்லேருந்து ஒரு ஸ்மார்ட் வாட்ச் தான் பார்க்க போகிறோம். அது என்ன ஸ்மார்ட் வாட்ச்னா, டூ டேஸ்க்கு பிஃபோர் ரிலீஸ் ஆன நாய்ஸ் வொர்டெக்ஸ். இந்த ஸ்மார்ட் வாட்ச் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. நாய்ஸ்லேருந்து வாரம் வாரம் ஒரு ஸ்மார்ட் வாட்ச் ரிலீஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி இந்த வாரம் பார்த்திங்கன்னா வொர்டெக்ஸ்னு ஒரு ஸ்மார்ட் வாட்ச் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வாட்ச் பார்த்திங்கன்னா நல்ல ப்ரீமியம் லுக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பாக்ஸோட ஓவர் வியூ பார்த்துருவோம். பாக்ஸில் பார்த்தீங்கன்னா மெயின் ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் காலிங் இருக்குது. இதோட ப்ளூடூத் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 5.3 கொடுத்துருக்காங்க. லேட்டஸ்ட் வெர்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. 1.46 AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. லோ பட்ஜெட்டில் வந்து AMOLED டிஸ்பிளே கொடுக்கறது இந்த வாட்ச் தான். அதுக்கப்புறம் வந்து ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே ஆப்ஷன் வந்து இருக்குது. பாக்ஸோட லெஃப்டில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸ்மார்ட் டூ நாட் டிஸ்டர்ப் கொடுத்துருக்காங்க. IP68 வாட்டர் ரெசிஸ்டன்ட் இருக்குது. அப்புறம் ஆட்டோ ஸ்போர்ட் டிடக்ஷன் இருக்குது. 130 ஸ்போர்ட்ஸ் மோட்ஸ் இருக்குது. ப்ளூடூத் காலிங் இருக்குதுனால ஆக்சஸ் டயல் பேட்ஸ் இருக்குது. அப்புறம் ஸ்லீப் ட்ராக்கிங் இருக்குது. வெதர் அப்டேட்ஸ் இருக்குது. ஹார்ட் ரேட் மெஷர்மெண்ட்ஸ் இருக்குது. பேக் சைடில் பார்த்தீங்கன்னா டிசைன் பை இந்தியான்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து நாய்ஸ் ஃபிட் ஆப்பில் வந்து ஒர்க் ஆகும். அவள் தான், வேறு எதுவும் கொடுக்கல. பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். விராட் கோலி ஃபோட்டோ போட்டு கொடுத்துருக்காங்க. நாய்ஸ் ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. அவள் தான். அதுக்கப்புறம் வாட்ச் இருக்குது. வாட்ச் அப்படி வச்சுட்டு அதுக்குள்ளே என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம். மேக்னெட்டிக் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. இது வந்து டிப்பிக்கலாக வேறு நாய்ஸ் சார்ஜர் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு எப்படி கனெக்ட் பண்ணுறது எல்லாம் தெரியும். அதனால் இது நோ யூஸ். வாட்சோட லுக் பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரீமியம் லுக்கில் கொடுத்துருக்காங்க. நான் சூஸ் பண்ணது பிளாக் கலரு. இது இல்லாமல் எக்ஸ்ட்ரா இன்னொரு 4 கலர் இருக்குது. டோட்டலாக 5 கலர்ஸ் வந்துருக்கு. ரோஸ் கோல்டில் இருக்குது, கிரே கலர் இருக்குது, ப்ளூ கலர் இருக்குது, அப்புறம் விண்டேஜ் ப்ரௌன். 5 கலர் டோட்டலாக கொடுத்துருக்காங்க. இப்போ நான் வாங்கியிருக்கிறது பிளாக் கலர். நல்லா பார்க்குறதுக்கு நல்லா ப்ரீமியம் லுக்கில் இருக்குது. குவாலிட்டி நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறமா வந்து லெதர்லாம் பார்த்திங்கன்னா சிலிக்கான் ஸ்ட்ராப் தான் கொடுத்துருக்காங்க. வாட்ச் மேலே பார்த்தீங்கன்னா 1.46 இன்ச் AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மெட்டாலிக் பில்டில் கொடுத்துருக்காங்க. சைடில் மெட்டாலிக் பில்டு தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து ரெண்டு டெடிக்கேட்டிங் பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மெனு கொடுத்துருக்காங்க. இன்னொன்று வந்து என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் வேணுமோ அது வந்து போகிறதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஆன் பண்ணி பார்ப்போம். இதை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆன் ஆகும். முதல்ல வந்து இது வந்து நாய்ஸ் ஃபிட் ஆப்பில் வந்து கனெக்ட் ஆகும். இப்போ நான் ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டவுடனே வாட்சை பேர் பண்ணவுடனே எனக்கு வந்து அப்டேட் காட்டுச்சு. நான் இப்போ அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ அப்டேட்லாம் முடிஞ்சிச்சு. வாட்ச் ஆன் ஆகிடுச்சு. வாட்ச் பார்த்திங்கன்னா நல்லா டிஸ்பிளே வந்து நல்லா சூப்பராக இருக்குது. நல்லா ப்ரீமியம் லுக்கில் டிஸ்பிளே நல்லாயிருக்கு. நல்லா ப்ரைட்டாக நல்லா கிளியராக தெரியுது எல்லாமே. வாட்சோட ஃபேஸஸ் பார்த்திங்கன்னா டிஃபால்ட்டாக இதில் வந்து 3 ஃபேஸஸ் இருக்குது. லாக் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வரும். இந்த 3 வாட்ச் ஃபேஸ் இருக்குது. நீங்கள் வந்து கிளவுட் பேஸ் வாட்ச் தான் இது. நீங்கள் ஆப்பில் போனீங்கன்னா 150 டைப் ஆஃப் வாட்ச் ஃபேஸஸ் இருக்குது. அதுலேருந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து டாப்லேருந்து பாட்டம் வந்து ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும். லெஃப்ட் ரைட்டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வாட்சோட ஹெல்த் ஆக்டிவிட்டீஸ்லாம் வரும். அது என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பார்த்துருக்கீங்க. அதுக்கப்புறமா வந்து பாட்டம்லேருந்து நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சம் ஆன் ஆஃப் டைப்ஸ்லாம் இருக்குது. அதில் வந்து சைலண்ட் மோட் இருக்குது, பிரைட்னஸ் அதிகமாக்கி இருக்கிறது இருக்குது. அதுக்கப்புறமா வந்து ஸ்லீப் மோட் இருக்குது, ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே இருக்குது, பேட்ரி சேவர் இருக்குது, ஃப்ளாஷ் லைட்ஸ் இருக்குது, செட்டிங்ஸ் பண்ணால் இங்கேயே போயிருக்கலாம், லாக் பண்ணால் லாக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இதுலேயே இருக்குது. மெனுவில் போவோம். மெனுவில் பார்த்தீங்கன்னா நாய்ஸ் பஸ் இருக்குது, கிளாக் இருக்குது, ஒர்க் அவுட்ஸ் இருக்குது, அப்புறம் ஸ்போர்ட்ஸ் ரெக்கார்டு இருக்குது, ரிமைண்டர்ஸ் இருக்குது, மியூசிக் இருக்குது, வெதர்ஸ் இருக்குது, வாட்ச் ஃபேஸஸ், ஃப்ளாஷ் லைட் செட்டிங்ஸ், இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. முதல்ல வாட்ச் போட்டு பார்ப்போம். வாட்ச் போட்டு பார்த்தீங்கன்னா நல்லா லுக்கு வந்து நல்லா செமையாக இருக்குது. நார்மல் எல்சிடி டிஸ்பிளேனா உங்களுக்கு பிளிங்க் ஆகினே இருக்கும். இந்த மாதிரி வீடியோவில் பார்க்கும்போது பிளிங்கே ஆகல. பாருங்கள், ஹார்ட் ரேட் பார்த்தீங்கன்னா 72-71 அந்த ரேஞ்சில் இருக்குது. 73 காட்டுது. அதுக்கப்புறமா வந்து பிளட் ஆக்சிஜன் அது எப்படி இருக்குது பார்ப்போம். நீங்கள் வந்து கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணால் தான் உங்களுக்கு காட்டும். ஏன்னா வந்து லூஸாக வாட்ச் கட்டியிருந்தீங்கன்னா உங்களுக்கு காட்டாது.
இதோட பேட்டரி பேக்கப் பார்த்தீங்கன்னா, நீங்கள் காலிங் ஃபியூச்சர்ஸ் ஆன் பண்ணாமல் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு 7 days வரைக்கும் வருமா. காலிங் ஃபியூச்சர்ஸ் ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 days வரைக்கும் பேட்டரி பேக்கப் கொடுத்துருக்காங்க. இதோட சார்ஜ் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 5 watt சார்ஜ் தான், ஃபாஸ்ட் சார்ஜிங்லாம் கிடையாது. 240 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இது ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு வந்து 2 hours வரைக்கும் எடுக்குமா. 5 watt சார்ஜிலே வந்து நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணணும், இல்லை நீங்கள் சிபியூவில் சார்ஜ் பண்ணணும். அப்படி பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து வாட்ச் வந்து லைஃப் லாங் வரும். நீங்கள் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங்கில் போட்டிங்கன்னா அது லைஃப் லாங் வந்து சீக்கிரம் போயிடும். நார்மல் 5 watt சார்ஜ் இல்லைனா வந்து சிபியூவில் சிஸ்டமில் அங்கே மட்டும் போடுங்க, பவர் பேங்கில் அந்த மாதிரி போடுங்க. நீங்கள் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங்கில் வந்து போட வேணாம் அப்படின்னு அவங்களே வந்து சொல்லிடுறாங்க. ஸ்ட்ரெஸ் லெவல் அதெல்லாம் கூட வருது. நீங்கள் ஆக்சிஜன் லெவல் பார்த்தோம், 99 கடிச்சு அது சொல்ல மறந்துட்டேன் நான். இதோ நார்மல் காட்டுது. இப்போ கைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா ஃபிட்டாக இருக்குது. ஸோ இந்த வாட்ச் வாங்கலாமா வேணாமா கேட்டேன், உங்களுக்கு வந்து டிஸ்பிளே வந்து எனக்கு பர்ஃபெக்டாக இருக்கணும், சூப்பராக இருக்கணும், அப்புறம் வந்து டிஸ்பிளே வந்து எனக்கு AMOLED டிஸ்பிளே வேணும், எனக்கு வந்து ரவுண்ட் டயல் வேணும், பட்ஜெட் கம்மியாகவும் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இந்த வாட்ச் வந்து சூஸ் பண்ணிடலாம். இந்த வாட்சோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3000 வருது. இது ஆஃபரில் பார்த்தீங்கன்னா 2500 வரும். இந்த வாட்ச் வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா டிஸ்பிளே வந்து பர்ஃபெக்டான டிஸ்பிளே, AMOLED டிஸ்பிளே. ஏன்னா 4000-5000 தான் இந்த AMOLED டிஸ்பிளே வருது. 2500 பட்ஜெட்டில் வந்து இந்த வாட்ச் தான் இருக்குது, அதனால் கண்டிப்பாக வாங்கலாம். அப்புறம் வந்து காலிங் ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த காண்டாக்ட்ஸ் வந்து நீங்கள் 20 contacts வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் இதுலேயே. கால் ஹிஸ்ட்ரி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து டயல் பேட் இருக்குது, இப்போ என்ன நம்பர் வேணுமோ நீங்கள் டயல் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், வாங்க. வீடியோவை ஃபினிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதோடய பேர் வந்து பார்த்திங்கன்னா BOU அமேசான் டீல்ஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா அமேசானோட பெஸ்ட்டு டீல்ஸு, பிக் ஆஃபர்ஸு அதெல்லாம் வந்து இந்த ஆப்பில் வந்து இருக்கும். உங்களுக்கு உடனுக்குடனே வந்து நோட்டிஃபிகேஷன்லாம் வரும். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்க் போயிட்டு நீங்கள் வந்து அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கமெண்ட்ஸை வந்து பதிவு பண்ணுங்கள். ஓகே கைஸ், தேங்க்யூ, பாய்.